அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், பாதுகாப்போடு இருங்கள், கொரோனாவிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். நான் தனி அறையில் இருப்பதனால் முகக்கவசம் அணியாமல் உங்களோடு பேசுகிறேன். கட்டாயம் நீங்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் நாம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம். 2008 பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் 2021 தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்ற வழக்கில் ஈடுபட்ட 20 பேரில் 12 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிறார் ஒரு மாவட்ட நீதிபதி. அது என்ன வழக்கு, எந்த மாவட்டம், என்ன சம்பவம் அப்படிங்கிறத வாங்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்டு சென்னையிலிருந்து கொல்கத்தாக்கு போகக்கூடிய இந்த நான்கு வழி சாலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து 4 லாரிகள் வந்து மாயமாக போச்சு, வித்து கிளீனர்ஸோடு காணாமல் போனாங்க. ஸோ கிளீனர்களும் காணோம், லாரிகளும் காணோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஒரு அதிர்வலைகளை உருவாக்குச்சு. இப்போ 2008 வருவோம். இந்த 2008 அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, துர்காபூர்லேருந்து கல்பாக்கத்துக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த டிரைவர் ராமசேகர், கிளீனர் பெருமாள் சுப்பிரமணி ஆகியோரும் லாரியோட வந்துகிட்டு இருந்தாங்க, கனரக லாரியில். இவங்க வரும்போது இவங்களும் இந்த சென்னை கொல்கத்தா வழியில் வந்து காணாமல் போயிருக்காங்க. ஸோ கிளீனரும் காணாமல் போயிருக்காங்க, டிரைவரும் காணாமல் போயிருக்காங்க. தொடர்ந்து இந்த விஷயங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸாருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஸோ குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நபர்கள், அதுவும் லாரியை மட்டுமே குறி வச்சு இப்படி காணாமல் போகிறாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் உருவாச்சு, லாரி ஓட்டுநர்கள் மத்தியிலையும் உருவாச்சு. ஸோ இந்த லாரி இருக்கு பார்த்தீங்களா, தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு டிரைவரும் காணாமல் போனார், கிளீனரும் காணாமல் போனாருன்னு. இந்த லாரியினுடைய உரிமையாளர் வீரப்பன் குப்புசாமி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரி வந்து துர்காபூர்ந்து கிளம்புன டைமு, அப்புறம் நடுவில் வந்து இந்த டோல்கேட்டில் வெயிட் பண்ண டைமு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி நிச்சயமாக இந்த லாரியும் என்னுடைய கிளீனரும் என்னுடைய டிரைவரும் நெல்லூருக்கும் விஜயவாடாவுக்கும் இடைப்பட்ட பகுதியான ஓங்கோல் பகுதியில் தான் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். இந்த முடிவை இதை கணிச்சு 17 தேதி 10 மாதம் 2008 நெல்லூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாரு, புகாரை பதிவு பண்ணுறாரு. அதன் பிறகு இந்த வழக்கானது எஸ்ஐ எம் லட்சுமணன் அவர் கையில் வந்து ஒப்படைக்கப்படுகிறது. அதன் பிறகு பயிற்சி டிஎஸ்பி தாமோதர் அவர் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தங்களால் இயன்ற போச்சு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இது எப்படி காணாமல் போகுது, யார் காணாமல் போனாங்க, ஏன் இந்த தடையுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு தீவிரமான முயற்சிகளை செஞ்ச பிறகுமே எந்த ஒரு தீர்வும் கிடைக்காமலும் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு துப்பு வந்து போலீஸருக்கு கிடச்சிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டூரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய இரும்பு கடையில் காணாமல் போன லாரியோட ஒரு உதிரி பாகம் கிடச்சிருக்கு. ஸோ எப்படி வந்து காணாமல் போன லாரியோட உதிரி பாகம் ஒரு பழைய இரும்பு கடையில் கிடைக்கும், அதை ரொம்ப நம்ம துப்பு துளக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் இந்த பழைய இரும்பு கடைக்காரங்களெல்லாம் நோட்டை விட ஆரம்பித்தாங்க காவல்துறையினர். ஸோ தொடர்ந்து இந்த இரும்பு கடையை வச்சிருக்கக்கூடிய நபர்களை வந்து தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க காவல்துறை. அப்போது தான் அப்துல் சமீர் என்கிற முன்னா அப்படிங்கிறவர் மீது காவல்துறையினருக்கு ஒரு பலத்த சந்தேகம் வந்து உருவாகுது. அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அவரை அணுகாண முயற்சி பண்ணும்போது அவர் தான் போலீஸோடைய வழக்கு விசாரணை தப்பிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிட்டத்தட்ட 20 சிம் கார்டுகளுக்கு மேலே மாற்றிருக்கிற விவகாரமும் போலீஸாருக்கு தெரிய வருது. ஓகே, அப்படின்னா இந்த அப்துல் சமீதி கிட்ட தான் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்துல் சமீதை கைது பண்ண நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்தாங்க காவல்துறையினர். காவல்துறை இந்த முன்னா பற்றி ரொம்ப தீவிரமாக விசாரிக்கும் போது தான் இவர் வெளிநாடுக்கு தப்பிச்சலனும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறதாகவும், பெங்களூரில் ஒரு விவிஐபியினுடைய பாதுகாப்பில் இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளிவந்துச்சு. அந்த அடிப்படையில் ரொம்ப தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட இந்த காவல்துறையினருக்கு பெங்களூரில் முன்னாள் எம்எல்ஏவோட வீட்டில் பதுங்கி இருந்த இந்த முன்னாவப்பட்ட தகவல் தெரிய வருது. உடனடியாக அந்த இடத்துக்கு போய் முன்னாவை கைது பண்ணிட்டாங்க. ஸோ காவல்துறை கைது பண்ண பிறகுதான் ஒவ்வொரு முக்கியமான உண்மைகளையும் உடைத்து பேசுகிறார் இந்த அப்துல் சமீத் அப்படிங்கிற நபர். இந்த அப்துல் சமீத் அப்படிங்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இரும்பு வியாபாரி தான். ஆனால் இவருக்கு என்னன்னா, ஏதாச்சும் ஒரு பெரிய அளவில் ஒரு கொள்ளை அடிச்சு அந்த கொள்ளையில் வந்து வரக்கூடிய பணத்துக்கு செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிறத அவருடைய ஆசையாக இருந்திருக்குது.
ஸோ இதனால் இவர் சுற்றி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இரும்பு வியாபாரிகளாக இருக்கிற தன்னுடைய நண்பர்களை வச்சு ஒரு டீ கடையில் ஒரு சின்னதாக பிளான் போட்டிருக்காரு. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைவேஸில் வரக்கூடிய லாரிகளை நம்ம நோட்டை விடுவோம். ஹைவேஸில் வரக்கூடிய லாரிகளை நோட்டை விட்டு அந்த லாரிகளை நிறுத்தி லாரி ஓட்டுநர்களை கொலை பண்ணிட்டு அந்த லாரியை ஒட்டு மொத்தமாக பிரித்து பார்ட்டு பார்ட்டாக விற்கலாம், லாரியில் வரக்கூடிய பொருட்களை விற்கலாம், இது ஸ்கிராப்புக்கு அனுப்பலாம். ஸோ இது வந்து நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை தான் போட்டிருக்கிறாரு இந்த அப்துல் சமீத் அப்படிங்கிற நபர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சென்னையிலிருந்து கொல்கத்தாவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹைவேல வந்து ஓங்கோல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்து இருந்துக்கிறாங்க. இந்த ஓங்கோல் பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்வு பண்ணிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல நின்றுக்கிட்டு காவல்துறையினராக நடிக்கிறாங்க. ஸோ காவல்துறை நடிக்கும்போது ஒரு பெரிய லாரி ஒரு ஒரு சரக்கோடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரக்கு லாரியை நிறுத்துகிறாங்க. அந்த கனரக வாகனத்தை நிறுத்தி அதில் வந்து ஒரு டிரைவர் ஒரு கிளீனர் மட்டும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிறாங்க. அவங்கள அருகாமல் அழைத்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது தன்கிட்ட இருக்கக்கூடிய இரண்டு குழுக்களையும் வச்சு உடனடியாக ஸ்பாட்லேயே அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு அவங்கள அருகாமல் இருக்கிற காட்டில் போய் புதைச்சிடுறாங்க. காட்டில் புதைச்சிட்டு அந்த புதைச்ச கையோட இந்த லாரியையும் தங்களுடைய குடோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. தங்களுடைய குடோனுக்கு கொண்டு போயிட்டு லாரியை பகுதி பகுதியாக பார்ட்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பிரித்த கையோட அதை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போய் விற்றுருவாங்க. விற்றது போக மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உதிரி பாகங்களை பழைய இரும்பு கடைகளை அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படியாக ஷேர் பண்ணப்பட்ட ஒரு உதிரி பாகம்னா காவல்துறையினருக்கு ஒரு துப்பா கிடச்சிது. அதில் தான் இந்த முன்னாபாய் வந்து மாட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக இவருக்கு பணக்காரர்களுடைய தொடர்பு, பெரிய அரசியல்வாதிகளுடைய தொடர்புலாம் கிடச்சிருக்குது. ஸோ அவர்கள்ட்ட ஆசை வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. தங்க புதையல் எடுத்துத்தரேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த தங்க புதையல் எடுத்துத்தரேன் அப்படிங்கிற பேரில் இவர் பல கொலைகளையும் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல்கள் காவல்துறையிடமிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த கொலை கூட எப்படி பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல தன்னுடைய விஷயங்கள்லாம் சொல்லுவார், நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன், என்னால் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தர முடியும், நான் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப பணக்காரராக இருக்கீங்க, ஸோ உங்கள் வீட்டிலே ஒரு தங்க புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுருவாராம். அப்படி நம்ப வச்ச பிறகு அவங்க வீட்டுக்கு நடு இரவு ஒரு மத்தி இரவில் போயிட்டு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி பூஜை பண்ணும்போது தன்னுடைய அடியாட்களோட தான் போகிறாரு, தன்னுடைய குழுக்களோட தான் போகிறாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்புறாங்க, ஓகே வருது தங்கப்பதில் எடுத்து தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க தனியாக இருக்கிற நேரமாக பார்த்து அந்த பணக்காரரை அடித்து போட்டு கொலை பண்ணிட்டு அங்கே ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த அந்த குழியில் அவங்கள கொண்டு புதைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய நகை நட்டு பணம் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு வந்து அதன் மூலமாக செல்வத்தை சேர்த்துருக்கிறாரு இந்த முன்னாபாய் அப்படிங்கிற அப்துல் சமீத். இப்படியாக லாரி வழக்குகளில் மட்டுமே மாட்டாமல் இது போன்ற வழக்குகளையும் ஒரு மாட்டியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கின் தீர்ப்பு வெளிவந்த பிறகு காவல்துறையினர் மூலமாக பொதுமக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்குது. ஸோ இந்த வழக்கில் தொடர்புடைய முன்னா உள்ளிட்ட அவருடைய கூட்டாளிகள் மீது வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு 24ஆம் தேதி 5ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்பில் முன்னா உட்பட 12 பேருக்கு அவருடைய கூட்டாளிகள் 12 பேருக்கும் சேர்த்து தூக்கு தண்டனையை உறுதி செய்தது அந்த மாவட்ட நீதிமன்றம். ஓங்கோல் மாவட்ட நீதியரசர் மனோகர் ரெட்டி வழங்கின இந்த தீர்ப்பு மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக கருதப்படுவதற்கு காரணமே, இதுவரைக்கும் 12 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கியதே கிடையாது இந்திய வரலாற்றில். ஸோ இதுதான் முதல் முறையாக ஒரு 12 பேருக்கு ஒட்டுமொத்தமாக தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம். இதன் காரணமாக அது நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2008ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவங்கள் அடிப்படையில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு லாரி உரிமையாளர் கொடுத்த வழக்கின் அடிப்படையில், பல்லாண்டு காலமாக நடைபெற்ற வழக்கின் அடிப்படையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கும் நிகராக குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு வழக்கும் முடித்து வைக்கப்பட்டிருக்கு. மிகவும் ஒரு முக்கியமான தீர்ப்பாகவும் ஒரு முக்கியமான ஒரு வழக்காகவும் இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. மற்றும் ஒரு செய்தியோடு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.